பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:2. ஒரு மனிதன் ஒரு தரிசனம் கண்டான். அது இவ்வாறாக இருந்தது. அந்த தரிசனத்திலே அவன் தான் பரலோகத்திற்கு போகும் வேலை வந்துவிட்டது என்று உணர்ந்தான். எனவே அவன் தேவனிடம், தேவனே, நான் பரலோகத்திற்கு வரும்போது என்னோடு ஒரே ஒரு பொருளை மட்டும் கொண்டு வர அனுமதி தர வேண்டும் என்று கேட்டான். தேவன், இல்லை, பூமியில் உள்ள எதையுமே பரலோகத்திற்கு கொண்டு வர இயலாது என்று கூறிவிட்டார். ஆனால் அந்த மனிதனோ தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்ததால் சரி என்று சொன்னார். அந்த மனிதனும் மிகவும் சந்தோஷமாக தான் சேர்த்து வைத்த சொத்து சுகம் எல்லாவற்றையும் தங்கமாக மாற்றி அதை ஒரு சூட்கேஸுக்குள் அடைத்து வைத்துக் கொண்டு பரலோகம் சென்றான். பரலோகத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த ஒரு தூதன் இவனை நிறுத்தி, இங்கே உள்ள எதையும் கொண்டு போக அனுமதி இல்லை என்று கூறினான். அதற்கு அந்த மனிதன், இல்லை, நான் தேவனிடம் அனுமதி வாங்கித்தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். ஆகவே நான் உள்ளே செல்ல எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த தூதன், அப்படி என்னதான் நீ இந்த சூட்கேஸுக்குள் வைத்திருக்கிறாய், சூட்கேஸை திறந்து காட்டு பார்ப்போம் என்றான். அந்த மனிதனும் அதை திறந்து காட்டினான். சூட்கேஸ் முழுவதும் தங்கம் வைத்திருந்தான். அதை பார்த்த தூதன், ஐயோ, இதை போய் ஏன் தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய், இது இங்கே ரோடு போட பயன்படும் பொருள், இதைத்தான் இங்கு எல்லாரும் மிதிப்பார்கள் என்றான் ஏளனமாக. ஆம், பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் தேவனுடைய பார்வையில் குப்பையும் தூசியுமாய் இருப்பவைகளுக்காக மிகுந்த பிரயாசப்படுகிறோம். அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இவ்வுலகிலே நாம் எவ்வளவு பொன்னையும் விலையேற பெற்ற பொருட்களையும் நாம் சேர்த்து வைத்திருந்தாலும் அவை பரலோகத்திலே வெறும் குப்பையாகவும் தூசியாகவுமே எண்ணப்படும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், தான் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தும் நான் என்னுடையவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னார். ஆகவே பரலோகத்தில் குப்பையைப் போல மதிக்கப்படுகிறவைகளுக்கு நாம் இந்த பூமியில் அதிக முக்கியத்துவம் கொடாமல் மேலானவைகளை நாம் தேட வேண்டும். பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இவ்வுலகிலே நாம் செய்யும் நன்மைகளும் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக போய் சேரும். இவ்வுலகிலே நாம் செய்யும் ஆத்மா ஆதாயம் பரலோகத்திலே நமக்கு அதிக மேன்மையை தரும். ஆகவே இவ்வுலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் தேடாமல் தேவன் விரும்பும் பரிசுத்தம், அன்பு, நற்கிரியைகள் போன்றவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அப்பொழுது பரலோகத்திலே நமக்கு மேன்மை உண்டாயிருக்கும். God bless you. Have a good day.